கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 9 நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 9 நாம் பொதுவாக எடுத்துக்கொள்கின்ற பொழுது நம்மை பழைய வாங்குபவரின் செயலை நாம் ஆண்டவரிடத்தில் அறிவிக்கின்ற பொழுது அவர் நம்மை காப்பாற்றுகிறார் என்பதை நாம் இந்த சங்கீதத்தின் அடிப்படையாக நாம் இதை கொள்ள முடியும். சங்கீதம் 9:1-6 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரின் நீதிக்காக அவரை போற்ற வேண்டும், என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உமது அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், நீர் என் வழக்கை தீர்த்தீர், துன்மார்க்கரை அழித்தீர். எனவே இது ஒரு துதியின் பாடல், துதியின் சங்கீதம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. எனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவருடைய நீதிக்காக அவரை போற்றி பாட வேண்டும். இரண்டாவதாக சங்கீதம் 9:7-12 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவரின் நீதிக்காக அவரை நம்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் ஒருவரை எதிரிகளை அழிப்பவர், அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் நித்திய நீதிபதியாக இருக்கிறார், அவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர் என்பதை நாம் மனதிலே கொண்டு ஆண்டவரின் நீதிக்காக அவரை நாம் நம்ப வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை மனிதனுடைய நீதி தாமதமாகலாம், ஆனால் ஆண்டவர் அவர் தம்முடைய ஜனங்களுக்கென்று அவர் வழக்கை விசாரிக்கின்ற பொழுது அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். எனவே நாம் அவரை நம்ப வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. 3வதாக இந்த பகுதியிலே சங்கீதம் 9:13-20 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது இப்போதே நீதி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். காலதாமதம் வேண்டாம், உடனே நீதி செய்யும், நாங்கள் சோர்ந்து போகிறோம் என்பதை நாம் இந்த பகுதியிலே அறிந்து கொள்ள முடியும். காரணம் என்னவென்றால் தீயவர்கள் வீழ்வார்கள், துன்மார்க்கிற்கு ஆண்டவர் துணை போவதில்லை, ஏழைகள் ஆண்டவரையே நம்பி உள்ளனர் என்பதாக நாம் இந்த சங்கீத புஸ்தகத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே இந்த சங்கீதம் 9 நாம் 3 பிரிவுகளாக பார்க்கலாம். இந்த 3 பிரிவுகளிலே ஒருவேளை இது ஆண்டவரை துதித்து பாடுகின்ற ஒரு சங்கீதமாக நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் நீதி செய்கிறவர், துன்மார்க்கரை கவிழ்த்து போடுகிறவர், அவர் நியாயம் செய்கிறவர் என்பதை குறித்து நாம் இந்த சங்கீதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த செயல்பாடுகளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கின்ற ஒரு நபராய், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்ற ஒரு நபராய் காணப்படுகிறோமா? அவர் செய்கின்ற நீதியை நாம் போற்றுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? ஆண்டவரின் நீதிக்காக நான் அவரையே சார்ந்து அவரையே நம்பி இருக்கிறோமா? ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவர் ஒருவரே நியாயம் செய்பவர், நீதியாக ஆளுகிறவர் என்பதை கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்க முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை போற்றி புகழ்வோம், கர்த்தரையே நம்பி சார்ந்திருப்போம், கர்த்தரையே நாம் நோக்கி பார்ப்போம். அவர் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை செய்வார், உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்வார், உங்களுக்குள்ளே அதிசயங்களை காண பண்ணுவார், அவர் உங்களை சாலத்திலே கொண்டு போய் வைப்பார் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம், வார்த்தையின்படி நடப்போம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன், ஆமேன்.